ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பிராயம் கைமணம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃப்ரைடோட லஞ்ச் வேணுங்க இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு கடையிலும் தலச்சேரி அதாவது கேரளா ஸ்டைலில் ஒரு வாலக்கா வருவலும் பண்ணியிருக்குங்க இதுக்கு இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு கடையிற்காக ஒரு சட்டி வச்சுருக்கேன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் காஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதோடைய சீரகம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு தண்ணி வி நல்லா தண்ணி விட்டு தண்ணி கொதிக்கிறப்ப பாசிப்பருப்பை ஏற்கனவே நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாசிப்பருப்பு வறுத்த பொடியை வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாங்க அதை லைட்டாக நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துட்டு மிக்சியில் ஒரு சுற்றினோம்னா அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்துடும் அதை ஒரு முரத்தில் போட்டு கேறிட்டு அப்படியே வச்சுருக்கோங்க இல்லை தோலோடு போடுறனால நல்லா சத்து தான் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு கப்பு எடுத்துருக்குங்க இப்போ அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா அந்த பாசிப்பருப்பை போட்டுடலாங்க தலைச்சேரியோட வளக்கா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் இதோட அப்பளமும் வச்சுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவுமே இப்போ பாருங்கள் கொட்டிட்டேன் தண்ணியை நல்லா குதிச்சு வரப்போ இதை கொட்டி ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு பருப்பு கடையிற மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க நம்ம குக்கரில் இப்போ பண்ணோம்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்டியில் பண்ணால் நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதை விட இது சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கடைஞ்சிட்டு பார்க்கலாங்க இப்போ இது வந்து நல்லா கீழே எடுத்து வச்சு கடையணும் இது அடுப்பு மேலே இருக்கு பாருங்கள் சூப்பராக கடைஞ்சி எடுத்துட்டு கொஞ்சமாவது பருப்பு தெரியணும் பருப்பு ரொம்ப மையம் வந்து கடையக்கூடாது இப்போ அவ்வளோதாங்க இப்போ இதை எடுத்து வச்சுட்டு வளக்க வறுவலை பார்க்கலாங்க அதுக்கு சின்ன வெங்காயம் சோம்பு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் தூள் தேங்காய் வந்து இப்போ மிக்சியில் போட்டுங்க எனக்கு அதில் போட நான் காமிக்க மறந்துவிட்டேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா வளக்காங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் இப்போ இதில் அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மசாலாவை போட்டு செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வளர்க்க வறுவல் இப்போ இது வந்து கேரளா ஸ்டைலில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ இருக்கிற இருக்கிறது எல்லாமே கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வேக விடணுங்க ஏன்னா பச்சையாக வளக்காய் வந்து கட் பண்ணி போடுறேன் வேக வச்சு போடக்கூடாது பாருங்க பச்சையாகவே அந்த தோலோடையே நான் கட் பண்ணி வைக்கிறேன் தோலோடையே போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சத்து ஜாஸ்தி இப்போ இது வாயெல்லாம் இல்லைங்க வாயுவெல்லாம் பிடிக்காது கேஸ் ஸ்டபுள் இல்லை ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் தாராளமாக எல்லாேருமே சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க அருமையான வெந்ததுன்னா வளக்க வறுவல் ரெடி ஆயிருங்க இப்போ இது ஒரு நல்லா சிம்மில் வச்சே வேக வெட்டுறலாங்க இது வந்து ஹைல வச்சு வேக வைக்கக்கூடாது ஏன்னா அந்த மசாலாலாம் சீக்கிரமாக அடி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நான் சிம்மில் வச்சே வேக வச்சுக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரம் ஆச்சு டக்குன்னு வெந்திருச்சு பாருங்க காமணி நேரத்தில் ஆயிடுச்சு சிம்மில் வச்சங்காட்டி பாருங்க நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்திருக்கு கட் பண்ணுறேன் பாருங்க சூப்பராக கட் ஆகுது பாருங்கள் அருமையாக வெந்திருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்துக்கிற பில்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க சூப்பரான தலைச்சேரி